ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு முக்கியமானவரை பத்தி, ஒரு பகுப்பாய்வு மேதை அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரகத்திலேயே இரண்டாவது செல்வந்தர், ஒரு வெற்றிகரமான இன்வென்டர், அவர் தான் வாரன் பஃபர்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தாலே இவரோட அறிவுரைகளை பற்றி நம்ம அந்த இடத்துல சொல்லாமல் அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணவே முடியுது. அந்தளவுக்கு முக்கியமானவர். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே பேசிக்காக இவரை பற்றி தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இவரை பற்றி தெரியாதவங்களுக்கும் இவரை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், இன்றைக்கி தான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாரன் பஃபட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 1930 வருடம் ஆகஸ்ட் 30 வாரன் எட்வர்ட் பஃபட் பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பிறந்து கொஞ்சம் வளர 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 இவருக்கு தொழில் மேல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேல, ஸ்டாக்ஸ் மேல, ஷேர் ட்ரேடிங் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. தன்னோட 11 வயசுலயே இவர் முத ஒரு ஸ்டாக்கை பை பண்ணியிருக்காரு. ஸோ 13 வயசுல பேப்பர் பாயா ஒர்க் பண்ணிக்கிட்டே தன்னோட ஓன் ஹார்ட் ரைசிங் டிப் ஷீட் வச்சிருந்திருக்காரு. 13 வயசுல டாக்ஸ் பே பண்ணி அந்த டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் $35 பில்லியன் மதிப்புல தன்னோட பைக் வாங்கி அந்த பைக்கை கிளைமும் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரோட தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து $25 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பின்பால் மிஷினை பை பண்ணி அதை ஒரு பார்பர் ஷாப்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் அவரோட முக்கியமான முதல் லைஃப் சேஞ்ச் பண்ண தொழில் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போக, தன்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து இன்னும் நிறைய மிஷின்ஸ் வாங்கி நிறைய பார்பர் ஷாப்ல யூனிவர்சிட்டிக்கு படிக்க போயிருக்காரு. 20 வயசுல தன்னோட டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து, நமக்கு நல்லா தெரியும், ஃபண்டமெண்டல் அனலைசர் ஆன மிஸ்டர் பென் ஹர்ஹாமுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத போது அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒமேகாவில் ஒரு நைட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு, பென்ஹராம் கிட்டேருந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின் கிடைக்க, திரும்ப ஸ்டாக் புரோக்கர் வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஃபுல் டைமாக. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாக்கை, அந்த நிறுவனத்தோட மதிப்பு, பேலன்ஸ் ஷீட்டு, ஸோ இதை மட்டும் வச்சு ப்ரைஸ் பாயிண்ட் வேல்யூவில் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும்போது, இவர் அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் இருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு புது வழியில் ஒவ்வொரு நிறுவனத்தையும் இவர் அலசி ஆராய ஆரம்பிச்சிருக்காரு. 1950 $9,800 இருந்த இந்த அவரோட வேல்யூவை $140,000 அளவுக்கு இவர் உயர்த்தியிருக்காரு. 1956 அப்புறமா இவரோட வேல்யூ $300 மேல, சாரி $300,000 மேல இவரோட வேல்யூ அதிகரிச்சிருக்குனே சொல்லலாம். $31,500 ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் தன்னோட வாழ்க்கையை ஹாப்பியாக ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த 5 டவ் 74.3% இருந்த நிலையில பஃபட்டோட வேல்யூவேஷன் வந்து 251% அளவுக்கு டெவலப் ஆயிருந்தது. 1962 இவரோட வேல்யூவேஷன் 7.2 மில்லியன் இருந்திருக்கு. அதுல 1 மில்லியன் இவரோட பர்சனல் ஸ்டேக்கு. ஸோ யூஎஸ்ல 90% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மேல இவரோட பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் சும்மா இல்லாம தன்னோட ஓரளவு பிசினஸை டெவலப் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காரு, சேரிட்டிக்கு 80%க்கு மேல டொனேஷன் பே பண்ணியிருக்காரு. ஸோ யூஎஸ்ல அவ்வளோ பெரிய டொனேஷன் பே பண்ண ஒரு பெரிய மனிதர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இவர் நமக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காரு. தன்னோட லைஃப்ல இவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வளரும் போது
வளர்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அறிவுரையை சொல்லி இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அறிவுரைகள் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபாலோ பண்ணனா நிச்சயமா நாமளும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபா கொண்டு போகலாம். ஸோ இவர் வந்து இன்னுமே வந்து அந்த அவர் கட்டின அந்த வீட்டில தான் வசித்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றது கிடையாது, ரொம்ப சிம்பிளா இருக்காரு. தன்னுடைய கவனம், தன்னுடைய முழு கவனத்தையும் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அவரோட கால்கள் இன்னும் ஓயாம அடுத்துன்ற ஒரு டெவலப்மெண்ட்லயே இருக்கிறது பெரிய விஷயம். இவர் நமக்கு சொன்ன அறிவுரைகளிலேயே ரொம்ப முக்கியமானது இந்த ரூல் ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் ரூல், நெவர் லாஸ் மணி. செகண்ட் ரூல், நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் ஒன். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ற பணத்தை தேவையில்லாமல் லாஸ் பண்ணாதீங்க. ஸோ மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா, அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் ரூலை மறந்துடவே மறந்துடாதீங்க. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம லாஸ் பண்ணவே கூடாது. இவர் மேஜரா நமக்கு சொல்ற அறிவுரைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெவர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம், மேக் இன்வெஸ்ட்மெண்ட் டு கிரியேட் செகண்ட் சோர்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னைக்குமே நம்மளுடைய ஒரே ஒரு இன்கம்மை வச்சு மட்டும் நம்மளால டெவலப் பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பா எப்பொழுதுமே செகண்ட் சோர்ஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், தேவையில்லாத பொருட்களை நாம பை பண்ணும்போது தேவையான நேரத்துல நமக்கு தேவையுள்ள பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால ஒரு பொருளோட விலை கம்மியா இருக்கோ இல்லையோ, அந்த பொருள் நமக்கு தேவையா, அது அவசியமா அனாவசியமாங்கிறத தெரிஞ்சு வாங்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது, நாம எந்த நேரத்திலையுமே சேவிங்ஸுக்கு அப்புறம்தான் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்பெண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு சேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ஸோ 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறோம், மாதம் 2,500 ரூபா சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த 10,000 ரூபாயில் அந்த 2,500 ரூபா சேவிங்ஸ்க்கு தான் போகணும். எல்லா செலவையும் முடிச்சுட்டு சேவிங்ஸ்க்கு போடலாம்னா நிச்சயமா எந்த மாசமும் நம்மளால சேவ் பண்ண முடியாது. இது இவர் சொல்றது, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது, எப்பொழுதுமே வந்து ஒரு ஆழமான விஷயத்த ரெண்டு காலில் விட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது நம்ம ரெண்டு காலையும் ரிவர்ல வச்சு ஆழம் பார்க்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுக்க போறோம்னாலும் அந்த ரிஸ்கை நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமாங்கிறது தெரிஞ்சுதான் அந்த ரிஸ்க்குள்ள நம்ம கால் வைக்கணும், அதுவும் பாதி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்மளுடைய எல்லா முட்டைகளையும் ஒரே பேஸ்கெட்ல வச்சிடாதீங்க, கீழே விழுந்தா நொறுங்கி உடஞ்சிடும். ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செக்டார்ஸ்ல டிவிஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஹானஸ்டி. இது வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூபிளான கிஃப்ட், அது எல்லார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. ஸோ அதை வந்து நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஹானஸ்டியை நாம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே எனஃப் அப்படிங்கிறாரு. ஸோ வாரன் பஃபட் பற்றி எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் வேற யாராவது ஒரு மேதைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்கள பற்றியும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம வீக்கெண்டில் அவங்கள பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ண விரும்பலன்னா நீங்க எனக்கு மெயிலோ இல்ல டெக்ஸ்டோ கூட பண்ணலாம். சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ சோ மச். ஹாப்பி வீக்கெண்ட்.